தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பழனி தண்டாயுதபாணி முருகன் கோவில்ல வழிபாடு நடத்தினாரு. அவருடன் குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. மேலான காலத்துக்கு நீலகிரி மாவட்டம் ஏரிப்பி காட்டேரி எஸ்டேட்டை சேர்ந்த சீத்ரியா செய்தி ஆகிய இருவரும் வந்திருந்தாலும் மலைப்பகுதி தங்கர அலை முன்பு பிரபல திரைப்பட நடிகர் அஜய் ரத்னம் தன்னுடைய சொந்த செலவுல அமைச்ச விளையாட்டு அரங்கத்துடைய திறப்பு விழா சென்னை முகப்பேர்ல நடந்துச்சு. சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நாயகன் விஷால் மற்றும் நாசர் கலந்துகிட்டு குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பனையும் வெட்டி திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறமா செய்தியாளர்கிட்ட பேசின நடிகர் விஷால் தன்னுடைய நிச்சயதார்த்தம் பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கிறதாகவும் நடிகர் சங்கத்தோட கட்டிடத்தை கட்டுவதற்கான முயற்சியில தீவிரமா ஈடுபட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்ச அவர் விரைவில் நடக்க இருக்கும் அவருடைய திருமண நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடிகர் சங்க கட்டிடத்துல தான் நடக்கும்னு உறுதியளிச்சிருக்காரு. இண்டோர் ஸ்போர்ட்ஸ் அரேனா, ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் அரேனா பி ஸ்கொயர் என்ற தலைப்பில் அஜய் ரத்னம் சார் ஓட பி ஸ்கொயர் என்ற இடம் தொடங்கி வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் இஸ் அ நைஸ் திங். இப்போது ரீசெண்ட் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இண்டோர் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்பால், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் வந்து சிட்டியில் நிறைய இடத்துல வந்திருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ப்ரைம் இடத்துல முகப்பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பசங்க முக்கியமாக ஆஸ்பைரிங் கிரிக்கெட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இட்ஸ் லைக் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லலாம். நாங்களும் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஒரு கிரிக்கெட் டீமோட இல்லை ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆடணும்னா இது இதை விட ஒரு சிறந்த இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் அஜய் ரத்னம் சார் அண்ட் ஐ விஷ் திஸ் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சு தொடங்கணுன்றது என்னோட ஆசை, என்னோட கோரிக்கை. ஆல் தி பெஸ்ட். இளையராஜா சாரோட 75 நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கீங்க? எல்லாரும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி ப்ளஸ் ஒரு பேன் இண்டியா. இது ஒரு அவருக்கு ஒரு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஸோ சவுத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, நார்த் இந்தியா பாலிவுட்லேருந்தும் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். சில பேர் இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த நாட்கள் 2-3 நாட்கள் வந்து சினிமா எல்லாரும் சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் பழனிசாமி ஐயாக்கும் துணை முதலமைச்சர் ஐயாக்கும் கடம்பூர் ராஜு சாருக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த ஏன்னா ஒரு அவங்க தலைமையில் இல்லை ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் இளையராஜா சார் 1000 படங்கள் ப்ளஸ் 75 இயர்ஸ் இன்னொரு மேதாவி பிறப்பாங்களான்னு தெரில, இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் கண்டிப்பாக கலந்துப்பாங்க. உங்கள் வயலே இல்லை இல்லை என்ன, நான் ரொம்ப வருத்தமாக ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதோட ஒரு நபர் வந்து பாவம் எங்கள் பொண்ணோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அவங்க தப்பாக வந்து போட்டிருக்காங்க ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு இன்னொரு அவங்களோட தப்பாக போட்டிருந்தாங்க ஒரு ஃபோட்டோ ஒரு 2 வாரம் முன்னாடி. ஸோ நான் திருமணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பேர் அனிஷா ரெட்டி அண்ட் அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க அண்ட் கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் வந்து 2nd February அப்புறம் டேட் பில்டிங் வந்து ஜூன் ஜூலையில் இருக்கும். அந்த தொடக்க விழாவில் முதல் முகூர்த்தமாக என்னோடய கல்யாணமாக இருக்கும். தேங்க்யூ. மாவட்டம் விராணிமடையில அம்மன் குளம் பட்டரமாத்தன் கருப்புசாமி கோவில்ல மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துச்சு. கின்னஸ் சாதனை முயற்சியான இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வச்சாரு. அவரை தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியை பார்த்தாரு. முதல்ல கோயில் காலை அவிழ்த்து விடப்பட்டுச்சு. மதுரை, சேலம், தஞ்சாவூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த காலைகள் இதுல பங்கேற்றுச்சு.
வீரர்கள் காப்பீடு செய்யப்பட்டு மிகுந்த பரிசோதனைகளுக்கு பிறகும் ஒவ்வொரு பிரிவாக களமிறக்கப்பட்டாங்க. ரசிகர்களோட கரகோஷத்தோட ஜல்லிக்கட்டு போட்டியோட முதல் காளை அவிழ்த்து விடப்பட்டுச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த காளைகள் வாடிவாசல் வழியே கட்டு விழுத்து விடப்பட்டன. தங்க நாணயம், குத்துவிளக்கு, சைக்கிள்கள், மிக்சி உள்ளிட்ட பொருட்களை போட்டியின் போது பிடிபடாத காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகளாக வழங்கப்பட்டுச்சு. வெள்ளை கொம்பன், செவளை காளை என அடுத்தடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மூன்று காளைகளும் களமிறக்கப்பட்டன. 9 மணி நேரத்துல 1353 காளைகள் வாடிவாசல் வழியா அவிழ்த்து விடப்பட்டுச்சு. கின்னஸ் சாதனை முயற்சியாக அங்கீகரிப்பதற்காக லண்டன்ல இருந்து மார்க் மெலினா ஆகியோர் வந்திருந்து போட்டியை கண்டு கழிச்சாங்க. ஒரே நாள் ஜல்லிக்கட்டு போட்டியில அதிக காளைகளை கட்டவிழ்த்து விட்டு விராலிமலை ஜல்லிக்கட்டு கின்னஸ் சாதனை படைத்துள்ளதா அவங்க சொன்னது மட்டும் இல்லாம அதற்கான அங்கீகார சான்றிதழை அமைச்சர் விஜயபாஸ்கர் கிட்ட வழங்கினாங்க. இறுதியா 1500 காளைகள் வரையிலும் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் 150 காளைகள் வரையிலும் கட்டவிழ்க்க முடியாம போச்சு. இதனால் மாட்டின் உரிமையாளர்களுக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டுச்சு. சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையம் பக்கத்துல எம்ஜிஆரோட 102வது பிறந்தநாள் பொதுவிழா கூட்டம் நடந்துச்சு. இதுல திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பா அம்பத்தூர் தொகுதியில மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அலெக்சாண்டர் தலைமையில நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் எம்ஜிஆர் பாடல பாடி தன்னோட உரைய ஆரம்பிச்சதால கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சாங்க. என்றும் பிறர்க்கு தெய்வப்பானாகாதனும் முயற்சி பண்பை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். புரட்சித்தில் ஒரு பாடி இந்த மாதிரி ஒரு 1000 பாட்டு ஒவ்வொரு பாட்டும் நமக்கு பாடமா விட்டுட்டு போயிருக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.